Praise the Lord, யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27 அதிகாரத்தினுடைய 19 வசனம். 27 அதிகாரத்தினுடைய 19 வசனம். அவர் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில், அவனுடைய மனைவி அவனிடத்தில் வந்து நியாயஸ்தானத்தில் ஒரு உட்கார்ந்து விட்டு நியாயம் தீர்த்த பின்பு யாரும் இடையில வந்து எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. பிரமாணத்தின்படி சொன்னா தேல் பி ஜட்ஜ்டு. ஆனா இவள் தைரியமாய் உள்ளே நுழைந்து, பிலாத்தின் மனைவி தைரியமாய் உள்ளே நுழைந்து, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுப்பாடு பட்டேன் என்று சொல்ல சொன்னார். வெகுப்பாடு பட்டியாமா? ஏமா வெகுப்பாடு பட்டாய்? அந்த வெகுப்பாடு தானே உனக்கு புரிய வச்சது என் குமாரனாகிய கிறிஸ்து நீதிமான் என்று. அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால், நீ கூட கண்டு கொண்டல இயேசு நீதிமான்னு. பிலாத்துக்கு தெரியல, உன் புருஷனுக்கு தெரியல, ஏறதுக்கு தெரியல, கத்தருக்கு சோத்திரம், யூதர்கள் கூட சிலையில் சொன்னால் அவர்களுக்கு தெரியல, அந்த ஆலோசனை சங்கத்துக்கு தெரியல, அந்த வேதப்பாரர்கள் பரிசெயர்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. உனக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு ஒரு வெளிப்பாடு பெற்றிருந்துச்சு. அன்று இரவு சொப்பனத்தில் பெரும்பாடு பட்டேன், சொப்பனத்தில் வெகுப்பாடு அவர் நீதிமான் என்று காண்பித்தார். அந்த நீதிமானை ஒன்று செய்யாதரும், நீ கூட தொடப்பட்டல, என் கிறிஸ்துவனுடைய மரணத்தில் நீ கூட தொடப்பட்டல. ஸ்திரீயே, உன்னை தொடுவதற்கும் என் கர்த்தர் உனக்கு ஒரு கிருபை கொடுத்தாரே, அன்று ராத்திரி உனக்கு உறக்கமில்லை, சொப்பனத்தில் வெகுபாடு பட்டாய், அந்த வெகுப்பாடு இயேசு நீதிமான் என்று உனக்கு சுட்டி காட்டியதே. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? என் நேசர் அப்படிப்பட்டவர், என் நேசர் அப்படிப்பட்டவர், நேசர் அப்படிப்பட்டவர். அவளுக்கு காண்பித்து கொடுத்தார், தைரியமாக நியாயஸ்தானத்திற்கு போய் நிற்கிறார். நியாயஸ்தானத்திலிருந்து ஜட்ஜ் ஆல்ரெடி ரிலீஸ்டு, ஜட்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன ஜட்மெண்ட்டுக்கு பின்னாலேயும் ஒரு வார்த்தை தேடி வருதுன்னா அப்படி எதிராக வரக்கூடாது, வந்தா இம்மிடியட்லி. அதனால் ராஜா செங்கோலை நீட்டினாதான் எஸ்தர் உள்ள வரணுமாமே. அந்த தவறான சட்டத்தை எஸ்தர் மூலமாக கர்த்தர் உடைத்தார் அல்லவா. இன்றைக்கு ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒரு கிருபை உண்டாவதாக. என் இயேசு யார், உனக்குள் இருக்கிற தேவன் யார், உலகத்தில் இருப்போரை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், நீதிமான் என்பதை மற்றவர்களுக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தூதனாய் கர்த்தர் நம்மை வைப்பாராக. எவ்வளோ கடின இருதயம் உள்ள ஆட்களாக இருந்தாலும் சரி, எந்த பதவியில் இருந்தாலும் சரி, என் இயேசு யார் என்பதை அவர்களுக்கும் வெளிப்படுத்தி காட்டுகிறதற்கு கர்த்தர் நம்மை கருவியாக வைப்பாராக. ஒரு நாகமானுடைய குஷ்டரோகத்தை நீக்குகிறதற்கு வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரி தானே இயேசு தேவன் பயன்படுத்தினார். இன்றைக்கு நம்மை பயன்படுத்துவாராக, மற்றவர் கண்களுக்கு காண்பிப்பாராக. என் ஆண்டவர் சாதாரணவர் அல்ல, நீதிமான், நம்மை நீதிமானாய் மாற்றுகிற அந்த நீதிமான். Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.